தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மைச்சிதான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியனிடம் கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர் பாண்டியன், இந்த வடகிழக்கு பருவமழை எவ்வளவு காலம் நீடிக்கும், உங்களுடைய தகவல் சொல்லுங்க. தமிழகத்தை பொறுத்தவரை வடமையானது அதாவது ஏற்கனவே அறிவித்திருந்தபடி இன்று நாளை துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையானது காலதாமதத்துடன் தான் துவங்கி இருப்பதாக வானிலை ஆய்வு மையங்களானது அறிவித்திருக்கின்றது. இருந்தாலும் கூட இந்த வடகிழக்கு பருவமழையில் தமிழகத்திற்கு மழையானது சற்று குறைவாகவே இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த வடகிழக்கு பருவமழையில் தமிழகத்தினுடைய திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக அளவிலான மழையும் இன்னும் பிற அதாவது உள் மாவட்டங்களில் குறைந்த அளவு மழையும் பெய்யும் என ஏற்கனவே அறிவித்திருந்தது வானிலை ஆய்வு மையம். அதன்படி இந்த வடகிழக்கு பருவமழையானது துவங்கி சற்று அதாவது தமிழகத்திற்கு அதிக அளவிலான மழைப்பொழிவு இல்லாவிட்டாலும் கூட பட்டு ஓரளவு அதாவது தேவைக்கு ஏற்ப தண்ணீர் பஞ்சம் ஏற்படாத அளவிற்கு மழை பொழிவானது இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த அதாவது பெரிய அளவிலான புயல் குறித்த எந்த விதமான அறிவிப்பும் இன்னும் வெளியிடப்படவில்லை. அது குறித்த அறிவிப்புகள் வந்த பிறகு இது போன்ற அதாவது எந்த பகுதிகளில் அதிகப்படியான மழை பொழிவு மற்றும் இந்த பருவமழையானது எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது குறித்த தகவல்களும் வெளியே அறியப்படுகிறது. அருள் உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்.